ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? தெரியாதா உங்களுக்கு? இப்போதான் நீங்க பார்த்து பார்த்து பாக்குறேன், நான் மார்னிங்ல இருந்து சோஷியல் மீடியா வரவே இல்ல. சோ தாலி இருக்கு, அவர் கிஸ் பண்றத பாருங்க, அழக பாருங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு. சோ சொல்லுங்க என்ன தோணுது போட்டோ பார்த்து. ஆனா நைஸ் கப்பல்ஸ் தான், ஆனா சடனா மேரேஜ் பண்ணுவாங்கன்றது தெரியல. டேட் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே பண்ணல, பட் லேட்டஸ்டா ஸ்டோரி போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வெட்டிங்னு சொல்லிட்டு. பட் இன்விடேஷன் அவ்வளோ யாருக்கும் கொடுக்கல, எந்த ஒரு அபிஷியலா போட்டோஸ்மே லீக் ஆகல. நல்லா இருக்கு, செம கப்பல் இவங்க. எனக்கு நயன்தாரா ரொம்ப பிடிக்கும். அதனால பார்க்கும்போது செம கப்பல் அவங்க. ஓகே, ஸோ சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி அவங்க லைஃப் லாங் நல்லா இருக்கணும். சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு போட்டோ காட்டுறேன், இந்த போட்டோ பார்த்துட்டு உங்களுடைய ரியாக்ஷன் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதை நான் முன்னாடி அப்டேட்டடாக பார்த்துட்டேங்க. ஐயோ, ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கீங்க. அப்படி கிடையாது, லேடி சூப்பர் ஸ்டார் மேரேஜ் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஈகர்னஸ் இருக்கும்ல, எப்படி இருக்கும், எப்போ என்ன ஆச்சா இல்லையா, இது வந்து ரூமரா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால கன்ஃபர்மேஷனுக்காக போய் விக்கியோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டை போய் பார்த்தாச்சு. ஸோ விக்கி நான் என் வெட்டிங் பிக்சர் பார்த்தீங்களா? நான் ஜூம்லாம் பண்ணி இது வரைக்கும் யாருமே ஜூம்லாம் பண்ணி பார்க்கல. இல்லை ப்ரோ, இது எடிட்டிங்லாம் இல்லைல்ல? ஓ தலைவா, உண்மையிலேயே தலைவா ப்ரோ? இப்போ தலைவா, இன்றைக்கி மார்னிங் 10:25 AM. ஆமாம் தலைவா, தாலி கட்டிட்டு. ஓ, அவங்களே அனௌன்ஸ் பண்ணாங்களா? அனௌன்ஸ் பண்ணி கிராண்டாக நடந்தே முடிஞ்சிருச்சு தலைவா. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அட்டன் பண்ணி விஷ்லாம் பண்ணிட்டு. ஓகே, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. ஹாப்பி ஹாப்பி. இவ்வளோ நாள் லவ் பண்ணிட்டு பிரேக்கப் ஆகாமல் கண்டினியூ பண்ணி கல்யாணம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாழ்த்துக்கள் தலைவா. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் தலைவா, அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு உங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுங்க. இது எப்போ நடந்துச்சு? உண்மையிலே தெரியாதா உங்களுக்கு? தெரியாதுங்க. ஆயிடுச்சு விக்னேஷ் சிவன் நயன்தாராக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டோம். பயங்கர அப்டேட்ல தான் இருக்கீங்க. மன உளைச்சல் காலாயிட்டோம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம். சிங்கிள்ஸ் கரெக்ட் தான். அது எப்படி தலைவா? ஒரு சைடு சோகமாக இருந்தாலும் இன்னொரு சைடு ஹாப்பியாக தான் இருக்குது. நல்ல பேர். ஐயா, நயன்தாரா விக்னேஷ் சிவன் தெரியுமா? நயன்தாரா வந்து தமிழ் திரைப்படத்தில் அதிக படத்தில் நடிச்சுக்கிறாங்க. அவங்க நயன்தாரா வந்து அறிமுகம் ஆனது வந்து ஐயா படத்தில் அறிமுகம் ஆனாங்க. சரத்குமார் சார் கூட முதல்ல நடித்தாங்க, நல்லா நடித்தாங்க. இப்போ இன்னைக்கு தேதியில் வந்து விக்னேஷுக்கும் அவங்களுக்கும் திருமணம். அடடா ஐயா, பயங்கரமாக இருக்கீங்களே அப்டேட்டில். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு திருமணம் இன்னைக்கு தான் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பிடிக்குமா அவங்க பேரை? நயன்தாரா எனக்கு ரொம்ப, நயன்தாரா ரொம்ப பிடிக்கும், அவங்களுடைய ஃபேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ காட்டிடுறேன், ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு உங்களுடைய ரியாக்ஷன் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. மை ஃபேவரட். ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. எனக்கு நயன்தாராவோட போல்ட்னஸ் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு அவங்க ஒவ்வொரு சாங்கும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் அவங்களோட ரொம்ப 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 ஃபேன். ஓகே, ஸோ விக்னேஷ் சிவன் நயன்தாரா, இந்த பேர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? நான் இத்தனை வருஷம் லவ் பண்ணி நிறைய இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ட்ரஸ்ட்டு தான் ப்ரோ, ட்ரஸ்ட்டு தான், ட்ரஸ்ட்டு தான் எல்லாமே. நம்பிக்கை, நம்பிக்கை தான் ப்ரோ. நம்பிக்கைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது, அது ஒன்று தான், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பயங்கர செக்யூர்டா பண்ணிருக்காங்கலாம். போன்ஸ்லாம் கூட அலோ பண்ணக்கூடாதான் மேரேஜ்ல. ஆமா ஆமா, நெட்ஃபிக்ஸ்ல எல்லாம் வாங்கிருக்காங்க. இதுக்காக நெட்ஃபிக்ஸ் நம்ம பார்க்கணும் போல இருக்கு. நெட்ஃபிக்ஸ் பே பண்ணி அப்டேட்ல இருக்கீங்க. வாட்டர் பாட்டில்லாம் கூட அவங்களுடைய போட்டோஸ்லாம் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே அவ்வளவு கிராண்டா செமையா பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் பாக்கும்போது எப்படி இருக்கு சோ ஆடியன்ஸா? இதெல்லாம் பாக்கும்போது ஒரு Dream வருது. சோ இந்த மாதிரி நம்மளும் லைஃப்ல மேரேஜ் பண்ணனும். ரொம்ப லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க இவ்ளோ அச்சிவ் பண்ணிருக்காங்க இல்ல. சோ இந்த மாதிரி நம்மளும் ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப வருஷமாவே அவங்களுக்கு இப்ப கல்யாணம் அப்ப கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்தது. ஒரு வழியா இப்போ கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. சோ அந்த எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட நிறையவே இருந்தது, எப்போ அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு. சோ நீங்களும் அந்த மாதிரி? ஆ, கண்டிப்பாக. நானும் எதிர்பார்த்தீங்கன்னா எனக்கு நயன்தாரா ரொம்ப பிடிக்கும். என்னோட ரோல் மாடல் அவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறையா படம் பார்த்து நானும் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்துட்டு யாரையும் நம்பக்கூடாது, நம்ம யார் பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னு. ஸோ
மேரேஜ் ஆகும்போது சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ நீங்க சொன்ன மாதிரி, ஏன்னா இது ரூமரா இருக்குமா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலான்னு பார்த்தேன் அப்படின்னீங்க. ரொம்ப வருஷமாவே அந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கு, ஃபைனலி தாலி கட்டி இந்த ஒரு மொமெண்ட் வந்து நடந்துருச்சு. ஸோ உங்களுக்கு நயன்தாரா ரொம்ப பிடிக்குமா? ஆ கண்டிப்பா, நயன்தாரா பிடிக்காம இருக்குமா? கண்டிப்பா பிடிக்கும். இது ஸ்பெஷல் நாள் அவங்களுக்கு, ஏன்னா ஜூன் 9னா இதுலயும் ஒரு 9. ஆமா ஆமா, போட்டாங்க. சோ இவ்ளோ ஹாப்பி ஃபேன்ஸா நீங்க? கண்டிப்பா ரொம்ப ஹாப்பி. அவங்க இவ்ளோ நாள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்க ஹாப்பியா விக்கி கூட வந்து விக்கி சாரோட ஹாப்பியா இருக்கணும். ஸோ அவங்க கூட ஹாப்பியா அவங்க லைஃப்பை லீட் பண்ணட்டும். கியூட் கப்பிள்ஸ் நிறைய வீடியோஸ்லாம் ஷேர் ஆகுது, சாப்பாடு ஊட்டி விடுறது அதெல்லாம் ரொம்ப பார்க்க அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பயங்கர ஷாக்கிங்கா ரியாக்ட் பண்ணீங்க, ஏன்னா நம்ப முடியல. ஷாக்கிங்லாம் இல்ல, கல்யாணம் எல்லாருக்கும் ஆவறது தானே, அது ஷாக்கிங் சினி ஃபீல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓகே. அந்த ஹைப் ஓகே ஹைப் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் விக்கி நைன்ட்ட கப்புளா? கப்பலாக பிடிச்ச விஷயம், இவ்வளோ வருஷம் லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எடுத்த படங்களில் நயன்தாராவை எவ்வளோ க்யூட்டாக காட்ட முடியுமோ, கிளாமர் இல்லாமல் எவ்வளோ க்யூட்டமாக காட்ட முடியுமோ அவ்வளோ க்யூட்டாக காமிச்சிருப்பாங்க. அதுலேயே தெரியும் அவரோட லவ்வை பற்றி தெரியும். அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து போயிருக்கோம், ரெண்டு பேருக்கும் உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்க, அதனால கல்யாணம் நடந்திருக்கு. ஓகே, அவங்களுடைய பேர் பற்றி சொல்லுங்கள். பேர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கும், அவங்களுக்கு மற்றவங்களுக்கு பிடிக்கணும் தேவையில்ல, அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்குல்ல, அது பேர் நல்லா தான் இருக்கு. நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இல்ல, பட் இப்ப நடந்து ஒரு பக்கம் சந்தோஷமா ஓகே நல்லா இருக்கட்டும், இதுக்கப்புறமும் அவங்க நல்ல நிறைய வழிகள் தாண்டி வந்திருக்காங்க லைஃப்ல, சோ இனி நல்லா இருக்கணும்ன்றது என்னோட வாழ்த்துக்கள். நிறைய பேர் ஆக்சுவலி எப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு இத்தனை வருஷமாக ஏகப்பட்ட ரூமர்ஸ் இப்பயா அப்பையா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு வழியாக இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இந்த நியூஸ் கேள்விப்பட்ட ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி? கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் அவங்க நடிக்க வருவாங்களான்னு ஒரு இது இருக்குது எனக்கு. அவங்க நடிப்பாங்களா எப்படின்னு எனக்கு தெரியலை, இருந்தாலும் அவங்க வெட்டிங் டே இன்றைக்கின்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு நான் வாழ்த்துக்க சொல்கிறேன். நிறைய பாஸ்ட் இருக்குது அவங்களுக்கு, சொன்ன மாதிரி நெகட்டிவ் பாஸ்ட்டும் நிறையா இருக்குது அவங்களுக்கு, அதையும் தாண்டி அவர் நம்பி அதான் ப்ரோ ட்ரஸ்ட் ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப் ப்ரோ. நல்ல அவங்க இதுக்கப்புறம் நல்லா இருந்தால் சரி, எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லா இருந்தால் சரி, ஹாப்பியாக இருக்கணும் லைஃப் லாங், ஹாப்பியாக நமக்கு ஹாப்பியாக இருக்கும். கப்புலாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் விக்கி நயன்கிட்ட? விக்கி வந்து ரொம்ப அவரோட கேரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோஸ் பார்க்கும்போது யூடியூப்பில் ஸ்வைப் பண்ணும்போது பார்ப்போம் நிறையா, அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது ப்ரொடெக்டிவாக அந்த மேம் வந்து பார்த்து பார்த்து அப்படியே தாங்கி தாங்கி கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் பார்த்துச்சா, இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேறாங்க, யாரும் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஃபைனலி வந்து ரொம்ப லக்கி தான் நைன், அவங்க வந்து நல்லா பார்த்துப்பாரு நம்புகிறேன், பார்த்துப்பாங்க, ஏன்னா அவங்க இருக்காங்க. ஓகே ஃபைன். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா அவங்க கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே லவ் பண்ணி திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லவ் மேரேஜ் லவ் லைஃப் பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள். லவ்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா நானும் லவ் மேரேஜ் தான். ஓகே. ஸோ வந்துட்டு அவங்க லவ்வை கேட்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா சில பேர் லவ் பண்ணுவாங்க பாதியில் ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க மேரேஜ் வரையும் போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இத்தனை விஷயங்கள் சொன்னீங்க, அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கப்பல் கிட்ட இத்தனை வருஷங்களாக லவ் பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணாங்களே, பட்டுன்னு உங்கள் மனசில் படுற விஷயம் நயன்தாரா அண்ட் விக்னேஷ் ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஃப்ரீடம் அவங்களுக்காக லைஃப்பை வந்து அவங்கவுங்க சைட்லேருந்து கரெக்டாக தான் வாழ்கிறாங்க. இது இந்த லவ்னால் இவங்களுக்கு இவங்களோட கேரியருக்கும் அஃபெக்ட் ஆகலை, இவங்களோட கேரியருக்கும் அஃபெக்ட் ஆகலை, பர்சனல் லைஃப்பும் சரி அஃபிஷியல் லைஃப்பும் சரி கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, சப்போர்ட் பண்ணுறது. இவங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளவோ நியூஸஸ் வருது, எவ்வளவோ நயன்தாரா பற்றின நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணி இன்ன வரையும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது பார்க்க நல்லா இருக்குறவங்க லவ் பண்ணி. இப்போ சூர்யா ஜோதிகா அஜித் ஷால்னி அந்த மாதிரி இவங்க வரிசையில் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக. அதே அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மேரேஜ் முன்னிட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு நியூஸ்லாம் கேள்விப்பட்டோம். பெரிய விஷயம் ப்ரோ, நான் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். அதனால தான் கடவுள் இவ்வளோ இதுவாக வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், இன்னும் நல்லா வச்சிருப்பாங்க. அவங்க மக்களோட வாழ்த்துக்கள் அதிகமாக ஆசீர்வாதங்கள் எல்லாமே இருக்கும். செம்மையாக சொன்னீங்க. ஆக்சுவலி ஏன்னா இவங்க வந்து அவருடைய லைஃப்பில் வந்ததுக்கப்புறமாவும் அவர் இவங்க லைஃப்பில் வந்ததுக்கப்புறமாவும் எப்படி அழகாகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ அவங்க அவர் இவங்க லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்துருக்காங்க, காத்துள்ள 2 காதல், அது மாதிரி அது மாதிரி அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி அவங்க காதல் இன்னும் நல்லா வளரணுன்றது என்னோடய வாழ்த்துக்கள். அந்த காத்து காதல் மாதிரியே ஒரு பியூட்டிஃபுல்லான லவ்வாக இருக்கணுன்றது என்னோடய
ஸோ விக்னேஷ் சிவன் நயன்தாரா அந்த பேர் பற்றி கேட்கணும். ரொம்ப வருஷமாக அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இவங்க லைஃப்பில் வந்ததும் எந்தளவு அழகாக மாறி இருக்காங்க வாழ்க்கையில்? இவங்க முதல் இருந்ததுக்கு இப்போ ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க ஜோடி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் அவங்க வாழ்ற போகிற லைஃப் வந்து இன்னும் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ட்ரஸ்ட்டுன்றது முக்கியமான ஒரு ரீசன் சொல்லிட்டீங்க. பட் இந்தந்த விஷயங்கள்லாம் ஒரு கப்பலாக உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்ககிட்ட. எல்லாம் நல்லா ஜாலியாக இருப்பாங்க. இப்போ பார்த்தாலும் அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போகிற போதும் நல்லாயிருக்கும். ஃபன்னாக இருக்கும். ஆமாம், அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அதே தான் ப்ரோ, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படி இருக்கிறதே நல்லா தான் இருக்குது. எந்த மாற்றமும் தேவைப்படல அவங்கக்கிட்டேருந்து. அப்படியே இருக்கட்டும், அதேமாதிரி இருக்கட்டும், ஜாலியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா நீங்கள்? ஏன்னா இப்போ கரெக்டாக இப்போ கல்யாணம் ஆகும்னு சொல்லி, ஏன்னா லாங் பேக்லேருந்து அந்த டாக் போயிட்டே இருக்குல்ல அவங்களுக்கு மேரேஜ் எப்போ எப்போ அப்படின்ற மாதிரி. நீங்கள் சடனாக பண்ணிட்டாங்க, அதுதான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். இப்போ பண்ண போகிறோம் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்க அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணனால எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. என்னை செலிப்ரேட் பண்ண முடியல, எங்களால் ஒரு ஃபேனாக இருந்துட்டு. ஸோ அதனால தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வந்து இவங்க அவருடைய லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜேர்னிலாம் வேறு மாதிரி இருந்தது. பட் ரெண்டு பேருமே மீட் பண்ணி அந்த ஒரு லவ் லைஃப் வந்ததுக்கப்புறமா இவ்வளோ அழகாக மாறி. இல்லை, நினச்சி பார்க்காத ஒரு விஷயந்தான். அதுவும் நானும் ரவுடி தான், நியூ டைரக்டரு. அந்த டைரக்டர் கூட அவங்க நினச்சா கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்கெல்லாம் வந்து மேரேஜ் பண்ணியிருந்துக்கலாம். பட் வந்து விக்கி அப்படின்னா ஏதோ ஒரு லவ், ஏதோ ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட இருந்ததுனால தான் இவரை வந்து சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே மேட்சிங் இருக்கிறனால தான் நல்லபடியாக நடக்குது. ரெண்டு பேருமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இப்போ வந்து விக்கி வந்து ரவுடி பிக்சர் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. காத்துவாக்கில் ரெண்டு கதல் இன்டர்வியூ பார்க்கும் போதெல்லாம் வந்து சமந்தா கிட்ட வந்து நயன்தாரா தான் பேசி அந்த இதெல்லாம் வாங்கினாங்க அப்படின் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க இதே மாதிரி திரைப்படங்கள் நிறைய நடிக்கணும், இதே இதெல்லாம் ஆசைகள்லாம் இருக்குல்ல மேரேஜ்க்கு அப்புறமும்? அது வந்து அவங்களோட இஷ்டம்தான். அவங்க இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சா அவங்க கண்டினியூ பண்ணிட்டோம். இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு, பேபி பெத்து அவங்க ஒரு க்யூட்டான லைஃப் வாழணும்னு நினச்சா வாழ்ட்டோம். எப்படி இருந்தாலும் ஹாப்பியாக இருந்துச்சுன்னா சந்தோஷம். எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாருன்னு நினைக்கிறீங்க நயன்தாராவை அவங்க லவ் பண்ணதில் இருந்து? நல்லா பார்த்துக்கிறாங்க, அது ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. நயன்தாரா மேமும் இவங்களும் நல்லா பார்த்துக்கிறான், இவரை விட நயன்தாரா மேம் நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூஸ்லாம் பண்ணுறாங்களா படத்துக்கு, அதனால் நயன்தாரா மேம் இவரை நல்லா பார்த்துக்கிறாங்க. அது ரொம்ப எனக்கு தெரிய பிடிச்ச விஷயம். சூப்பர் ஃபேன்னு சொன்னீங்க, ஸோ எதனால் எவ்வளோ பிடிக்கும்? அவங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும் நயன். அவங்களோட ஆட்டிடியூட் வந்து பிடிச்சனால தான் அவங்களோட பாஸ்ட் பற்றி கேட்கும்போது எனக்கு அவங்கள பிடிச்ச மாதிரி தெரியல. பட் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் ஆனால் அவங்களோட ஆட்டிடியூட் பிடிக்கிறனால நான் அவங்களோட ஒரு ஃபேன். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இவர் வந்து அவங்க லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா அண்ட் அவங்க வந்து இவருடைய லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா எப்படி அழகாகியிருக்கு? பியூட்டிஃபுல்லான படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ள லைஃப்பில் ரியல் லைஃப்பில் எதுவுமே இல்லையா? இல்லைங்க, அது அவங்களோட பர்சனல்ஸ் தெரியல இல்லை. ஸோ ஆனால் வீடியோஸ் பார்க்குறம்போது அவங்க வெளியே இருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. மற்றபடி நம்மளோட கருத்து வந்து அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா? சிங்கிள் தான் ப்ரோ. சிங்கிள் தான், கல்யாணம் பண்ணிட்டாங்களே. அதனால் அது சிங்கிளாக வந்து அவங்க இத்தனை வருஷம் லவ் பண்ணி நிறைய அவங்களுக்கு நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துருக்கு, அவங்க பிரேக்கப் பண்ணுறாங்க அப்படிலாம் நடுவில் ஏகப்பட்டது சொல்லி அது எல்லாத்தையும் கடந்து இப்போ இந்த இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அந்த ஒரு ஜேர்னி பற்றி. ஸோ பாசிட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ங்க, எல்லாருமே தப்பு பண்ணியிருப்பாங்க லைஃப்பில். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது பண்ணி அதெல்லாம் அவங்களுக்கு இனி நியூ லைஃப் அதை எப்படி பார்க்குறோமோ அதை எப்படி வாழ்கிறாங்கன்றது தான் அவங்க கையில் இருக்குது.